மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஆல் இண்டியா லெவல்லே வந்துங்க பிஜேபி வந்து பலவீனம் ஆயிட்டே வருது, அது ரொம்ப நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட 15 பேர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு வேணான்னு ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. டிக்கெட் வாங்குறது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது நமக்கு தெரியும். ஒரு பெரிய தேசிய கட்சி அவங்க வந்து வேட்பாளரை அறிவிச்ச பிறகு வாபஸ் வாங்குறதுங்கிறதே ஒரு பெரிய அவமானம். அதுலயும் இந்த வாபஸ் வாங்கின இடங்களை பாருங்க, உத்தரப்பிரதேசம், குஜராத் ரெண்டுலயும் இன்னும் ஆட்சி இருக்கு, பிஜேபி ஆட்சி இருந்தாலும் வந்து அங்க இருக்கிற வேட்பாளர்கள், பிஜேபி வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு பிறகு வாபஸ் வாங்கியிருக்காங்க. நாளைக்கு ஒருவேளை பிஜேபியை ஜெயிச்சு மோடி ஆட்சி அமைச்சுட்டா நம்ம கதி என்ன அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. அப்ப எப்படி வெளியில வராங்க? இவங்க திருப்பி வரவே முடியாது அப்படின்னு அவங்களுக்கு 100% தெரிஞ்சாதானே வெளியில வருவாங்க. அப்போ இயல்பாக மோடி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு கம்மின்னு உணர உணர அதிகார வர்க்கமும் கைவிடுறோம். சோ ஆன்டி பிஜேபி பிளாக்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 300க்கு மேல வாய்ப்பு. வணக்கம், இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறன் ஆய்வாளர், ஐயா திருமிகு தராசேஷ் ஷியாம் அவர்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் வளவன் சார். தேர்தல் பரபரப்பு, குறிப்பாக முதற்கட்ட தேர்தல் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் ஒரே நாள்லயே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர்கள் வேட்புமனுவை எல்லாம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். பாஜக நாங்க தான் அந்த டிசைடிங் போஸ்ட் ரேஞ்சுக்கு பல வேலைகளையும் களத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிமிடத்துக்கு நிமிடம் ஏதாச்சும் பேசி பிரேக்கிங் நியூஸ்ல மாட்டுவது அப்படிங்கிறதும் கூட நம்ம பரவலாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாஜக அவர்களுடைய நகர்வுகள் குறிப்பா தமிழ்நாடு சென்ட்ரிக்காக எப்படி பாக்குறீங்க சார்? என்ன இலக்கு? தொலைக்காட்சி தான் இலக்கு, வேற என்ன இலக்கு இருக்கு? தொலைக்காட்சி மூலமாக தேர்தல் நடத்துவது இது ஒரு முறை, அதுல சமூக ஊடகங்கள் மூலமாக தேர்தல், அதுல எல்லாம் பரபரப்பா இருக்கும். ஆனா களத்துல வந்து ஜெயிக்கணும்ல. ஆல் இண்டியா லெவல்லே வந்துங்க பிஜேபி வந்து பலவீனம் ஆயிட்டே வருது, அது ரொம்ப நல்லா தெரியுது. நம்ம வந்து ஆன்டி பிஜேபி அப்படியான ஒரு நிலைப்பாட்டில எல்லாம் நான் சொல்லவே இல்லை. நம்ம தரவுகள் அடிப்படையில் தான் பேசுறோம். ஜார்க்கண்ட் டு தமிழ்நாடு 170 சீட் இருக்கு, பஞ்சாப் ஹரியானா டெல்லி 30, 200 சீட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு என்ன ஆச்சு, சிரோன்மணி அகாலி தள் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிருச்சு பிஜேபியோட சேர. சேர்ந்தாலுமே பிஜேபி அங்கே ஜெயிக்க முடியாது, பட் அது வந்து ஹரியானாவையும் சேர்த்து பாதிக்கும். அப்போ இந்த 30 சீட்டில் ஒன்று கூட பிஜேபிக்கு வராது. இந்த 170 சீட்டில் அதிகபட்சமாக ஒரு 30 சீட் வந்து ஆச்சரியம். அப்போ 200க்கே 30 தான் பாசிபிளே இருக்கு, குறையும் கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் திருமுள் பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் திருமுள் பண்ணிடுவாங்க. எனக்கு என்னமோ அதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சிம்பிள் ரீசன் என்னென்னாங்க, ஒவ்வொன்றும் ஸ்டாண்டலோன் யூனிட்டு. அப்போ மிஷின் கோடை மாற்றுறது மூலமா ஏதாவது செய்யலாம், அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இல்லைன்னு சொல்ல. அதை எப்படி ஈஸியாக அவாய்ட் பண்ணலான்னா, நம்ம 50 ஓட்டு மார்க் போல் வச்சிருக்கோம், இந்த பட்டன் அழுத்தினா இவருக்கு தான் ஓட்டு விழுதுங்கிறத உறுதி செய்யறது முதல்ல நடத்தப்படுகிற மாதிரி ஓட்டிங். 50 அது ஒரு வழக்கம் போட்டால் அது 150 மாற்ற வேண்டியதானே. மிஷின் கோட்ல மாடிஃபை பண்ணியிருந்தாலும் 50 தாண்டி தானே மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ 150 மாடிஃபை பண்ணும்போது அந்த மிஷின் ராங் மிஷின் நம்ம கண்டுபிடிச்சிடலாமே. இதெல்லாம் வந்து அவங்களும் திங்க் பண்ணுவாங்க. எதிர்கட்சிகளுமே வந்து அவங்ககிட்ட திங்க் டேங்க்லாம் இருக்கு. காங்கிரஸ் பலவீனமாக இருந்தாலும் திங்க் டேங்க் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வழக்குகளை நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். அப்போ பிஜேபி வந்து தில்முள்ளே பண்ணாத அளவுக்கு பல சேஃப்கார்ட்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்போ இயல்பாக மோடி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு கம்மின்னு உணர உணர அதிகார வர்க்கமும் கைவிட்டுறோம். இப்போ தமிழ்நாட்டிலே அதான் நடக்க போகுது. தமிழ்நாட்டில் வந்து கடைசி கடைசியாக போலிங் பூத்தில் உட்கார போகிறது அதிகார வர்க்கம். திமுகவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அரசு அதிகாரிகள் இன்றைய தேதிக்கு அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை ரிவைவ் பண்ணாததுனால ஒரு அதிருப்தியாக இருக்காங்க. திமுகவோட பெரிய ஓட் பேங்க் அது. ஆனால் அவங்க ப்ராமிஸ் கொடுத்தது 2021 தேர்தலில் ஓபிஎஸ்ஸை வந்து திருப்பி கொண்டு வருவோங்கிறது. நம்ம ஓபிஎஸ்ல ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை திருப்பி கொண்டு வருவோங்கிறது அது செய்யலை. கர்நாடகெல்லாம் செஞ்சிருச்சு, அதில் ஒரு அதிருப்தி இருக்குது. அப்போ அதை திருப்திப்படுத்துறதுக்காக கண்டிப்பாக இதில் வந்து ஏதாவது தேர்தல் பிரச்சார மேடையில் அந்த வாக்குறுதி மீண்டும் வரும்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் நான் அவங்க முதல்ல வந்து ப்ரையாரிட்டி 1000 ரூபீஸ் ஸ்கீமுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அதை தாண்டி தான் இதுக்கு வரணும். அப்போ 2024 தேர்தலுக்கு பிறகு பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகளில் திமுக அரசு ஈடுபடுங்கிறது எனது எதிர்பார்ப்பு. அதுக்கான வாக்குறுதி இப்போ மீண்டும் தரப்படும்.
அப்படியே வந்து அரசு ஊழியர்களோட அந்த புண்பட்ட மனதை வந்து சமாளிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அரசு ஊழியர்கள் மத்தியில அதிருப்தி இருக்கு. ஆனா அது பிஜேபி ஆதரவா மாறாதுல்ல, என்ன எல்லா அதிருப்தியும் அதிமுகவுக்கு ஒரு சாதகமான சூழலுக்கு வேணா போகலாம். அதிமுகவே ஒரு சில இடங்களை பிடிச்சாலும் அது திருப்பி ஆன்டி பிஜேபி லைனுக்கு தானே போகும். மம்தா பானர்ஜி எத்தனை இடத்த பிடிச்சாலும் அது ஆன்டி பிஜேபி லைன் தானே. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை இடத்த பிடிச்சாலும் அது ஆன்டி பிஜேபி லைன் தானே. ஸோ ஆன்டி பிஜேபி பிளாக்கை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 300க்கு மேல வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது சார். ஏன்னா ஹரியானால ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்க வெளியே போய் தான் வேற ஆட்களை இழுத்து ஒரு மாதிரி சமாளிச்சிருக்கிறாங்க. கட்டாரத்துக்கு பிறகு புதிய கவர்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கிறோம். வேட்பாளர்கள் இதுவரைக்கும் ஒரு 7க்கும் மேற்பட்டவர்கள், சிட்டிங் எம்பிகள் ஒரு 8 15க்கும் மேற்பட்டவர்கள் எலெக்ஷனே வேண்டாம் சாமி, பிஜேபி வேண்டாம், தாமரை வேண்டான்னு ஓடக்கூடியது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இதை தாண்டி புதிதாக இங்க இருந்து மற்ற கட்சியில இருந்து போறவங்களும் ஒரு பிரிக்ஷனா மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. கரெக்டுங்களா அந்த அப்சர்வேஷன்? கிட்டத்தட்ட 15 பேர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு வேணான்னு ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. டிக்கெட் வாங்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். ஒரு பெரிய தேசிய கட்சி அவங்க வந்து வேட்பாளராக அறிவித்த பிறகு வாபஸ் வாங்குறதுங்கிறதே ஒரு பெரிய அவமானம். அதுலேயும் இந்த வாபஸ் வாங்கின இடங்களை பாருங்க, உத்தரப்பிரதேசம், குஜராத் ரெண்டுலேயும் இன்னும் ஆட்சி இருக்கு, பிஜேபி ஆட்சி இருந்தாலும் வந்து அங்கே இருக்கிற வேட்பாளர்கள் பிஜேபி வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு பிறகு வாபஸ் வாங்கியிருக்காங்க. டெல்லியில் அறிவிப்பு பிறகு வாபஸ் வாங்கியிருக்காங்க. 2018 ராஜ்யசபா எம்பி சிங்கு அவர் ரொம்ப பாப்புலர். அவர் ஆக்சுவலாக அவர் வந்து மிக கடுமையாக இன்னைக்கு வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு ஆன்டி பிஜேபியா. இது எதை ஞாபகப்படுத்துதுன்னா, எனக்கு இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சிக்கு பிறகு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணும்போது பெரிய அளவுக்கு அவங்க வெற்றி பெறுவாங்கங்கிற பிம்பம் முதல்ல இருந்துச்சு. ஆனால் முதல் முதல்ல வெளியில் வந்து பேட்டி கொடுத்தது ஜெயஜீவன்ராம். இந்திரா காந்தியோட ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு இரும்பு தூணாக திகழ்ந்தவர், பட்டியலின மக்களின் பெரிய தலைவர், அவர் தான் வந்து எமர்ஜென்சி எக்ஸஸை முதல்ல வெளியில் வந்து சொன்னார். என்னன்னா அவருக்கு அந்த ஃபீல்டு புரிஞ்சிருச்சு, பல்ஸு. ஸோ ஜெயிக்காதுங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க, அது வெளியில் இருக்கிற மாதிரியான பிம்பம் இல்லை, வாக்காளர்கள் மத்தி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர் வெளியில் வந்தார். இது 77. அதுக்கு பிறகுதான் மடமடமடான அந்த சீட்டு கட்டு மாதிரி இந்திரா காந்தி சாம்ராஜ்யம் சரிஞ்சது, ஜனதா வந்தது. அப்புறம் ஜனதாவும் உட்கட்சி முரண்பாடுகள் இருந்தது, இல்லைன்னா மறுக்க முடியாது. ஆனால் பொதுவாகவே வந்து தேர்தல் நேரத்தில் மத்திய ஆளுங்கட்சி அதிலிருந்து வெளியில் வர்றவங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. என்ன காரணம்னா, மத்திய அரசுக்கு எல்லா புலனாய்வு துறையும் இருக்குது, அவங்களால ரொம்ப எளிதாக வந்து டாமினேட் பண்ண முடியும், மிரட்ட முடியும். அப்படியான சூழ்நிலையில் அதையும் எதிர்பார்த்து தானே அவங்க வெளியில் வராங்க. நாளைக்கு ஒருவேளை பிஜேபியை ஜெயிச்சு மோடி ஆட்சி அமைச்சுட்டா நம்ம கதி என்ன அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல. அப்போ எப்படி வெளியில் வராங்க? இவங்க திருப்பி வரவே முடியாது அப்படின்னு அவங்களுக்கு 100% தெரிஞ்சால் தானே வெளியில் வருவாங்க. நீங்கள் அப்படி ஒரு அனாலஜியை பாருங்க. எடுத்துக்காட்டாக இப்போ சில எம்பிக்கள், இந்த எம்பிக்களுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகள் முடுக்கி விடப்பட்டதாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க பிஜேபிக்கு போன பிறகு அவங்க எப்படி புனிதர்களாக்கப்பட்டார்கள்ங்கிறதும் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அதுலேயே வந்து நம்ம வந்து பிரிவை பார்க்குறோம். மகாராஷ்டிராவில் எம்என்எஸ்ஸை கொண்டு வராங்க உள்ள, ராஜ் தாக்கரேயே. கடைசியில் அது யாருக்கு அகேன்ஸ்டாக முடியுது? ஷிண்டேக்கு தானே அகேன்ஸ்டாக முடியுது. பெரிய அதிருப்தி அங்கே வருது. அப்போ ஒரு ஓட் பேங்கை உயர்த்தணும்னு எடுக்கிற முயற்சி கான்ட்ராவாக முடியுது, எதிர்பதமாக முடியுது. ஒரிசாவில் வந்து ஆளுங்கட்சியை வந்து உள்ளே இழுக்கணும்னு முயற்சி பண்ணாங்க, அது ஒரு 10 ஓடிச்சு, 10-15 ஓடிச்சு. ரெண்டு பக்கமும் அதிருப்தி. லோக்கல் பிஜேபி ரொம்ப ஏற்றுதுங்க, பிஜேபி மாநில தலைவர் அதை ரொம்ப ஏற்றாரு. கடைசியில் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல, இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஆளுங்கட்சியை தன் கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு பிஜேபி நினைச்சாலே, அல்லது ஆளுங்கட்சி பிஜேபி கூட்டணிக்கு போகணும்னு நினைச்சாலே, ரெண்டு தரப்புமே பலவீனமா இருக்குன்னு தானே அர்த்தம். அவர்கள் இணைந்திருந்தால் அந்த இடம்ங்கிறது காங்கிரஸ் வருவதற்கோ அல்லது மற்றவர்கள் வருவதற்கான ஸ்பேஸாவும் போக வாய்ப்பு. ஆமா, ஆன்டி பிஜேபி லைன்ல மக்களவை தேர்தல் நடக்கும் போது ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தாங்கன்னா காங்கிரஸ் உள்ள வந்துடும். ஜெகன்மோகனுக்கும் அந்த நிலைமைதான். நல்ல வேலையா அவரு சந்திரபாபு நாயுடுவை தள்ளி விட்டுட்டு அவரு ஓரளவுக்கு சேஃபா போன மாதிரி இருக்கு. 5 வந்து ஆந்திரா பாலிடிக்ஸ்ல ஓடுது. ஒண்ணு சந்திரபாபு நாயுடு மீதான வழக்குகள், ரெண்டாவது ஒரு எம்பியோட கொலை. அது எம்பியோட சக உறவினர்களே வந்து ஜெகனை வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஆந்திராவுக்கு அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்கலங்கிறது ஒரு பெரிய குறைபாடாக இருக்குது. அது வந்து ராஜ்யசபாவில் மன்மோகன் சிங் அனௌன்ஸ் பண்ணதுங்க, ஆந்திரா மாநிலம் பிரிக்கப்படும் போது. அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சி வந்துச்சு, அவங்க அதை கண்டுக்கவே இல்லை, இன்றைய தேதி வரைக்கும் கொடுக்கல.
கடைசியில் அதை வந்து எஸ்சிஎஸ்ங்கிறத எஸ்எஃப்ஐன்னு மாத்துறாங்க. ஸ்பெஷல் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் தான், ஸ்பெஷல் கேட்டகரி கிடையாதுன்னு மாத்துறாங்க. இதுல எல்லாம் வந்து மிகப்பெரிய அதிருப்தி வந்து பிஜேபி கவர்மெண்ட் மேல இருக்கு. அதனாலதான் அவர் ஜெகன் வந்து அதுக்குள்ள போய் அந்த வலையில மாட்ட மாட்டேன்றாரு. அவர் பிஜேபியோட பல மசோதாக்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு. என்னன்னா அது அவருக்கு பர்சனலா பெனிஃபிட்டா இருந்தது. ஆனா அரசியல் ரீதியாக கூட்டணி வைப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அந்த வலையில போய் மாட்டினது சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணம் தான். பட் பிஜேபியே வந்து அங்க ரொம்ப வீக்கா இருக்கு. அந்த கூட்டணியால என்ன லாபம்ங்கிறது உண்மையிலேயே தெரியல. ஜெகனுக்கு அது அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு தான் அங்கிருந்து வர்ற பத்திரிகை செய்திகள் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ ஆந்திராவில் வந்து ஏற்கனவே பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லை, பட் ஆந்திரா பாலிட்டிக்ஸ் தெலுங்கானாவில் கொஞ்சம் அடிக்கும். அப்போ தெலுங்கானாவில் அந்த காற்று வீசும்போது தெலுங்கானாவில் பிஜேபி போன தடவை 4 MP அஞ்சு எம்பியோ வச்சுருந்தாங்க, அதுவும் இந்த தடவை இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக சார், ஏன்னா பாஜக இன்னைக்கு அவங்க பிரதமர் நம்ம ஊருக்கு வந்தா மட்டும்தான் அவர் ஊர்ல இருக்கிறாரா நாட்டுல இருக்காராங்கிறதே தெரியற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன்னாலும் கூட அவர் இதுக்கப்புறம் தமிழ்நாடு வர மாதிரி பிளான்ஸும் தெரியல, அவ்வளவுதான் அவருடைய இது எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம பார்க்க வேண்டியிருக்கா அதுக்கப்புறம் அண்ணாமலையே பார்த்து பார்த்து விட்டுட்டாரு. இல்ல அவருக்கு வந்து அங்க எல்லாமே இடிக்குத. தமிழ்நாட்டுல வந்து வெற்றிக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு எல்லாருக்கும் தெரியும், பிஜேபி மேலிடத்துக்கும் தெரியும். அவங்க முயற்சி செய்யறாங்க, அதாவது ஏன்னா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 6% to 10% உயர்ந்தாலும் அது உயர்வுதான்னு சொல்லிடுவாங்க. இல்லை அண்ணாமலை பலியாகிறதை பற்றி பிஜேபி ஏன் கவலைப்படுது? அண்ணாமலை ஒன்றும் பாரம்பரியமாக வந்து பிஜேபிக்காரர் இல்லையே, அவர் வேறையே 3 வருஷத்துக்கு முந்தி தான் நமக்கே தெரியும். அதுவும் ரஜினிகாந்துக்கு ஏதோ வந்து அவர் அவரோட அமைப்புக்கு தலைவராக வர போகிறாரு அப்படின்னு தான் அவர் அறிமுகமே. இன்னும் சொல்லப்போனால் அஜினமூர்த்தியெல்லாம் வந்து ஓரளவுக்கு அவரோட துறையில் அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு வெளிச்சம் இருந்தாலும் அரசியலில் பெரிய வெளிச்சம்லாம் கிடையாதுங்க. அந்த செட்டில் தமிழ்விமணியன் ஐயாவுக்கு தான் அரசியல் வெளிச்சம் இருந்துச்சு. அண்ணாமலைக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அரசியல் வெளிச்சம் கிடையாது. இப்போ பிஜேபி மாநில தலைவராக அவர் ஆகும்போது நிறைய இங்கே தமிழ்நாடு லோக்கல் சேனல்ஸே வந்து அவரை பேட்டி எடுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் ஆர்வமே காட்டலை. கண்கூட நான் பார்த்த விஷயந்தான் இது. அதுக்கு பிறகு அவர் அதிரடியாக வந்து அதையும் இதையும் சொல்லும்போது அது ஒரு வகையான நோட்டாரிட்டி வருது. அதை அடிக்கடி சொல்றது அவர் சுப்பிரமணிய சாமி பாலிடிக்ஸ் தான். சாமி வந்த உடனே இப்படிதாங்க அடிச்சு விடுவாரு, பாருங்க பாருங்கோ இன்னும் 3 மாசம் தான் ஜெயலலிதா வீட்டுக்கு போயிடுவா சிறைக்கு போயிடுவா இப்படிதான் பேசுவார் அவரு. ஆனா அது வந்து ஒரு அரசியல்ல ஒரு செய்தியா மாறுது, தலைப்பு செய்தியா. அந்த காலத்துல ஒரு அச்சு ஊடகம் மட்டும்தான், அதுலயே சாமி பாப்புலரா இருந்தாரு. எவ்வளவு ஓட்டு வாங்கினாருன்னு பாத்தீங்கன்னா நத்திங். இது இத்தனைக்கும் ஒரு இடைத்தேர்தல் வேற நடுவில் வந்துச்சு, மயிலாப்பூர் இடைத்தேர்தல். கலாத்தை தியாகராஜன் நண்பர் இருக்கார இப்போ பிஜேபி, அப்போ அவர் காங்கிரஸ், அவர் ஒரு வேட்பாளர். மூப்பிடாரும் ஃபருக் அப்துல்லாவும் இங்கே ஒரு கூட்டம், அதில் நானும் ஒரு பேச்சாளர். கராத்தே வந்து வேட்புமனு ஏதோ தாக்கல் செஞ்சுட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வராரு. ஃபருக் அப்துல்லாக்கிட்டையும் மூப்பினார்கிட்டையும் நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு நட்சத்திர ஹோட்டலோட மேல் தளத்தில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் அது. பட்டு காங்கிரஸ் கட்சி அவ்வளோ பரபரப்பாக இருந்தது, எஸ்ஆர்பி தலைமையில் ஆட்சி, ரஜினிகாந்த் அதுக்கு ஆதரவு அப்படின்லாம் வந்து அங்கே பேசப்பட்ட விஷயம். திருச்சியில் அவ்வளோ பெரிய பேரணி நடத்தினாங்க 95 ரஜினி வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். டெல்லிக்கு போய் நரசிம்மராவை பார்த்தாரு. அன்றைய தூர்தர்ஷனில் தொடர்ச்சியாக வந்து 2-3 வந்து ரஜினிகாந்தோட பேட்டியை ஒளிபரப்புறாங்க கவர்மெண்ட் மீடியா. அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் ரெஜுவினேட்டடாக தெரிஞ்சது. ஆனால் மயிலாப்பூர் இடைத்தேர்தலில் கரத்தையை வாங்கின ஓட்டுங்கிறது ரொம்ப சொற்பங்க. அதை விட சொற்பம் யாருன்னா சுப்பிரமணிய சாமியோட வேட்பாளர் சந்திரலேகம் வாங்கின ஓட்டு, அதை விட சொற்பம். திருப்பியும் பழையபடி அது திமுக அதிமுக போட்டியாக தான் இருந்துச்சு. என்ன காரணம்னா இங்கே வந்து இயல்பாக 3வது கட்சி 4வது கட்சிக்கான பிரச்சனை என்னன்னா அந்த பூத் கமிட்டிக்கான சரியான நபர்களை தேர்வு செய்கிறதுல நபர் பேர் மொபைல் நம்பர்லாம் இருக்கும், இப்படி அவனுக்கான பயிற்சி என்னங்கிறது தான் அதில் உள்ள கேள்வி. அது வந்து அந்த முதல் 2 அணிக்குமே 120 போயிடுவாங்க. 1000 கொண்ட ஒரு கிராமத்தில் 120 அரசியல் ரீதியாக ஒரு வெளிச்சத்தோடையும் விழிப்புணர்வோடையும் இருந்தால் அந்த 120 இந்த 1 and 2 போயிடுவாங்கல்ல. இப்போ மிச்சம் நீங்கள் எப்படி ஆள் திரட்டுவீங்க? இது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ங்க. நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் கேட்டு பாருங்க, பூத் கமிட்டிக்கு ஆள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். காரணம் அவன் திமுகலேயே அதிமுகலேயே இருப்பான். அப்போ பூத் கமிட்டியில் ஆள் இல்லாமல் வந்து எப்படி வந்து அது நீங்கள் ஓட்டை சேகரிக்க முடியும்? 1200 ஓட்டுன்னு வைங்க, 1000 ஓட்டு போலாகும்.
1000 ஓட்டில் 300 ஓட்டாவது உங்களுக்கு ஒரு பூத்துக்கு இருந்தாதான் நீங்கள் வெற்றி வாய்ப்பை நினச்சி கூட பார்க்க முடியும். 400 ஓட்டு இருந்தால் ஓரளவுக்கு வெற்றி பெற்றலான்னு நிமிந்து உட்காரலாம். 200 ஓட்டு தான் இருந்தாங்கன்னா டெபாசிட் போயிடும், ஏன்னா 16.6% டெபாசிட்டுக்கே வேணும். பிஜேபிக்கு என்ன பூத் கமிட்டியில் என்ன பயிற்சி பெற்றவங்க இருக்காங்க, அவங்க எப்படி வந்து 300 ஓட்டை கொண்டு வர போகிறாங்க? இன்னும் சொல்லப்போனால் திமுக அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நாம் தமிழருக்கு போட்டுருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நாம் தமிழருக்கு போட்டு பழக்கம் இருக்குது. ரெண்டு கட்சியும் வேணான்னு நினைக்கிறவங்க அதிகபட்சம் 10% தாங்க. 2004 விஜயகாந்த் வந்து ஒரு மாபெரும் மாநாடு, ரசிகர் மன்ற மாநாடுலாம் நடத்தி அந்த ரமணா படம் வந்த பிறகு மதுரை பக்கத்தில் திருமங்கலம் திருப்புறங்குன்றத்துலேயோ பெரிய மாநாடுங்க, அதில் இந்த மன்றக்கூடிய அறிமுகம் அது இதுன்னு வச்சு அரசியலுக்கு வராரு அப்படின்னு இப்போ விஜயை பற்றி எப்படி பேசுகிறாங்களோ அப்படி வந்து அப்போ பேசப்பட்டது. 2006 தேர்தல், 2006 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் போட்டி போடும்போது பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம் இதுல எல்லாம் கிடைச்சிருந்த அந்த பிம்ப உயர்வு. எனக்கு தெரிந்த யங்ஸ்டர்ஸ் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க லீவு போட்டுட்டு மதுரைக்கு போய் விஜயகாந்துக்கு ஓட்டு போட போனாங்க. இவ்வளோ பெரிய இதாக இருக்கு அப்படின்னு நினைச்சேன். 8% வந்துச்சு. நெக்ஸ்ட் தேர்தல் மக்களவை தேர்தல் 2009 10% வந்துச்சு. இது போக ரெண்டு கட்சியும் பிடிக்காத சுயேட்சை வேட்பாளருக்கு போடுறவங்க, அப்புறம் வந்து வேற ஏதாவது சின்ன சின்ன கட்சிகளுக்கு போடுறவங்க 5% வருதுங்க. 15%க்கு மேலே வந்து வாய்ப்பே இல்லை. அதாவது அரசியல் ரீதியாக நிலைப்பாடு எடுக்காத வாக்காளர்கள் 15%. 15% தான் எல்லாருமே பங்கு போட்டுக்கணும். நீங்கள் வந்து 40% அண்ணாதிமுக எடுத்தால் 35% திமுக எடுத்துரும், 45% எடுத்தால் இவங்க 42% எடுப்பாங்க, இப்படித்தான் வரும். ஸோ சராசரியாக ரெண்டு பெரிய கட்சியும் சேர்ந்து 80% நீங்கள் ஷுவராக வச்சுக்கலாம். 75% வைங்க, அப்பவும் 25% தான் மற்ற கட்சிகள் எல்லாமே பிரிச்சுக்க முடியும், சுயேட்சை உட்பட, சுயேட்சையும் நோட்டாவும் உட்பட. அப்போ வந்து ஒரு கட்சிக்கான வாய்ப்புங்கிறது 10%க்கு மேலே உண்மையிலே இல்லை. 10% எடுத்தால் டெபாசிட் போகும், அப்போ அண்ணாமலைக்கும் போயிரும்ல. தமிழிசை வந்து இங்கே நிற்கிறாங்கங்க. 2009 மக்களவைத் தேர்தல் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இலக்கணேசன் மோர் அக்செப்டபிள், அப்புறம் நல்ல தமிழ் பேச்சாளர், பெரிய அளவுக்கு பொற்றாமரை அதுன்னு அமைப்புகள்லாம் வச்சு தமிழ் பணியெல்லாம் ஆற்றிட்டு இருந்தார். 40,000 ஓட்டம் என்னமோ வாங்கினார் சவுத் மெட்ராஸ். பிராமின் கேண்டிடேட், அவரும் பிராமின் உறுப்பினர்கள் வாக்காளர்கள் கொண்ட தொகுதி. நெக்ஸ்ட் 2014 தான் 2,00,000 ஓட்டுக்கு மேலே பிஜேபி வாங்குச்சு, ஆனால் கூட்டணி. அப்போ பிஜேபியோட ஓட்டு வாங்கி 40,000 ஓட்டுலேருந்து சவுத் மெட்ராஸில் 1,00,000 ஓட்டாவோ 1.5 லட்சம் ஓட்டாவோ உயர்ந்திருக்கும். ஏன்னா போன தடவை கமலஹாசன் கட்சியிலேருந்து ஒரு 1.5 லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருந்தாங்க. அப்போ எனிவேர் பிட்வீன் 50,000 to 1.5 lakhs அப்படிதான் நம்ம கணக்கு போட முடியும் சவுத் மெட்ராஸ். அசியூமிங் 2 lakhsனே வைங்க, 2014 கூட்டணியில் கிடைச்ச அதே ஓட்டு 2,00,000 வைங்க, போலிங் வந்து 10-11 லட்சம் வரும். அப்போ 2,00,000னா ஜஸ்ட் டெபாசிட் லெவலுக்கு தான் போகும். அப்போ தமிழிசை எப்படி வந்து அவங்க வெற்றி பெற முடியும்? சரி, தரவுகள் தான் இதெல்லாமே. தரவுகளின் அடிப்படையில் வெற்றி வாய்ப்பு மிக குறைவு. இதே தரவுகள் அடிப்படையில் நீங்கள் எல்லா கேண்டிடேட்டையுமே அனலைஸ் பண்ணலாம். எக்ஸப்ட் ஏசி சண்முகம், நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன், இவங்களை தவிர மற்றவர்களுக்கான தரவுகள்ங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. இவர்களுக்கும் நான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அடித்து சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து களத்தில் வந்து கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள். ஏன்னா எல்லாருமே ஒரு 6 மாதமாக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்தந்த தொகுதிகளில். இப்போ நயினார் நாகேந்திரன் அவர் நெல்லைக்காரர், ஏற்று நிற்கிற காங்கிரஸ் வேட்பாளர் அவர் கன்னியாகுமரிக்காரரு, அங்கே ஒரு இப்போமே ரிசன்ட் பண்ணிருக்காரு, ஏன் அந்த வேட்பாளரை போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, திமுக கூட்டணியில் ஜெயிச்சு வந்துருவாருங்கிற நம்பிக்கைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நயினாருக்கான அட்வான்டேஜ் கூட. இப்போ ஏசி சண்முகம் அவர் ஏற்கனவே பலமுறை அதே தொகுதியில் நின்று தொகுதியோட உள்ளும் புறமும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒரு 6-7 மாதமாக மெடிக்கல் கேம்பு அது இதுன்னு போட்டுட்டு இருக்காரு. உள்ளூர்காரரு, அவரோட இன ஓட்டு வாங்கி முழுமையாக அவருக்கு சாலிடாக கிடச்சிரும், பல அட்வான்டேஜ் இருக்கு. டிடிவி தினகரன் ஏற்கனவே எக்ஸ் பெரியகுளம் எம்பி, அவரும் 6 மாதமாக தேனி தொகுதியில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஓபிஎஸ் நான் விட்டு கொடுத்தேன்றாரு. அவர் இவர் விட்டு கொடுக்கறதுக்கு முந்தைய அவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கான மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, அங்கே இருக்கிற அந்த இஸ்லாமிய ஓட்டு வங்கி அது அதிகம், 20% வரும். அவங்கள இவர் சமாளிக்கணும், இல்லைன்னா அவங்கள விடுத்து வந்து வெற்றி ஃபார்முலாவை இவர் தேடணும். இப்படி நீங்கள் வந்து சில தொகுதிகளில் சில வேட்பாளர்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்காங்க பிஜேபி அணிக்கும், அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் பிஜேபியோட பிக் வீக்ஸ் அண்ணாமலையோ தமிழிசையோ இவங்களுக்கு அண்ணா முருகனோ
இவங்களுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப மங்களா தான் நான் தெரியும். தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது சட்டப்படி ரெண்டு இடத்துல நீங்க போட்டியிட்டால் தான் நாங்கள் ஒரே சின்னம் கொடுக்க முடியும், பம்பரம் சின்னம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொடுத்துருக்கிறாங்க. எப்படி பார்க்க வேண்டியது சார்? கடந்த முறை திருமாவளவன் போன தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு சின்ன சைக்கிள் சின்னத்தை போன தடவையும் கேட்டாங்க. அப்ப தேர்தல் கமிஷன் கொடுத்த இதே இதுதான், ரெண்டு தொகுதியில குறைஞ்சபட்சம் போட்டி போடணும்னு. அதனாலே இந்த தடவை அவங்க எங்களுக்கு ரெண்டு தொகுதிக்கு மேல வேணும்னு கேட்டு மூணு தொகுதி கேட்டாங்க. இப்போ மூணு தொகுதினா பிஜேபி கூட்டணி வந்து உருப்படாத மூணு தொகுதி தான் கொடுத்துருக்கு. அதாவது அவங்களோட ஓட்டுங்கிறது அங்க எதுவுமே கிடையாதுங்க. தூத்துக்குடி உருப்படாத தொகுதி மூணு, ஆனா எண்ணிக்கை மூணு, கை நிறைய வச்சுக்க, எதுவுமே ஜெயிக்காதங்கிற கதை அது. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் சின்னம் கிடைச்சிருச்சு, அதுவே போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இதை வச்சு அடுத்த தேர்தலையும் கிளைம் பண்ணலாம். அப்போ எப்படி பம்பரம் சின்னம் கிடைக்கும்? முதலே தெரியுங்க இது கிடைக்காதுன்னே தெரியும், எங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா வந்து அந்த துறை வந்து அவரு செத்தாலும் சொந்த சின்னம் தான், அது என்ன பேச்சுன்னு எனக்கு புரியல. உங்க கட்சிக்கு தான் சின்னமே கிடையாதுங்களாங்க. பம்பரம் எந்த காலத்துல நீங்க வச்சிருந்தீங்க? புதிய சூழ்நிலையில போட்டி போடுறது சேஃப். அப்ப அதுல என்ன பெரிய மான பிரச்சனை இருக்கு? திருமாவுக்கே வந்துங்க, இது வரைக்கும் இன்னும் ஒன்றும் சின்னம் கன்ஃபார்ம் ஆகி வரல, ரெண்டு தொகுதி போட்டி போடுறாரு, ஏதோ ஒரு சின்னம் கேட்பாருன்னு வைங்க. ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது பெரும்பாடு, ரொம்ப டைம் கம்மி, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தேர்தல். அப்போது ஜனநாயகத்தை காக்க வேண்டும், இந்த முறை வந்து மோடி மீண்டும் வந்தால் நாடே வந்து பாழ்பட்டு விடும், எமர்ஜென்சி தான் வரும், கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஜனநாயகத்தை காக்க நீங்கள் செய்ய வேண்டிய குறைஞ்சபட்ச தியாகம் என்ன அப்படின்னா, பாப்புலரான சின்னத்தில் நிற்கிறது தானே. உங்க சின்ன பிரச்சனையை அடுத்த வருஷம் வச்சுக்கலாமே, அடுத்த தேர்தலுக்கு வச்சுக்கலாமே. அப்ப நீங்க அந்த குறைஞ்சபட்ச தியாகத்தை செய்ய வேண்டியதானே? இந்த கேள்வி எனக்கெல்லாம் அந்த கேள்வி எழுது. வெற்றி ஷூர் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு சேஃப் ரூட் என்னவோ அதுலதான் நீங்க செயல்பட முடியும். சேஃப் ரூட் எது அப்படின்னா, பழகின சின்னத்துல நிக்கிறது தான் சேஃப் ரூட். ஏன்னா புது சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல உள்ள சிரமங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் மக்கள் வந்து தியாகம் செய்யணும்னு எதிர்பார்க்கிற தலைவர்கள் அவங்களும் சொந்தமா தியாகம் செய்யணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பார்ப்போம் சார், அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போகுது. ஒரு பரபரப்பான களமாக இருக்கிறது. எல்லாரும் கூட்டணி கட்சிகளை டிபெண்ட் பண்ற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. தேர்தலை கடந்து வெற்றி ஒன்றே குறிக்கோள்னு பல வியூகங்கள் எடுத்துட்டு போறாங்க. அடுத்தடுத்த நிலைகள் அது எப்படி வருது? தேசிய அரசியல், நம்முடைய மாநில அரசியல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசலாம். உங்களுடைய நீண்ட பத்திரிகை அனுபவத்திலிருந்து, வழக்கறிஞர் அனுபவத்திலிருந்து கழுத்தில் பார்த்த பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார்.